ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கண்ணகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கண்ணகிஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் புலுட் வஜ்ஜிட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல தேங்காய் பால் டேஸ்ட்டோட வஜ்ஜிட் செய்கிற செய்முறையை நான் காமிச்சிருக்கேன். சமையலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை பெல் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வஜ்ஜிக் செய்கிறதுக்கு நல்ல புலுர் அரிசி ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புலுர் அரிசின்னு சொல்லி தான் நான் கடையில் வாங்கினேன். ஆனால் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னாக்கா பச்சை அரிசி கலந்துருக்குது, ஆனால் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னாக்கா பால் கலரில் இருக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி அரிசி தான் வேணும். இந்த மாதிரியான அரிசியை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூலுட் அரிசியை 500 கிராம் எடுத்து சுத்தமாக கழுவி நான் 6 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 500 கிராம்னாக்கா நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து பார்த்தீங்கனாக்கா 2 கப் வரும். 2 கப் அளவுக்கு இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை இந்த மாதிரியான ஒரு தட்டில் பண்டான் இலையை போட்டு நான் அவிக்க போகிறேன். முதல்ல அடுப்பை ஹை ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் இந்த பூலுரை வேக விடணும். அடுத்து அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இன்றைக்கி 2 கப் புலுட் அரிசிக்கு 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் சீனி போதுமான அளவு. அப்படி உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னாக்கா இன்னும் 1/2 கப் சீனியை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ரோஸ் கலர் வஜ்ஜிட் செய்கிறதுனால வெள்ளை சீனி எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் ப்ரௌன் சுகரில் செய்ய போகிறதுன்னு சொன்னாக்கா சீனியோட அளவு இதே தான். அடுத்து முழுசாக துருகின 1 தேங்காயிலிருந்து 1 கப் தேங்காய்ப்பால் திக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே தேங்காய் துருவல்லேருந்து தண்ணியை ஊற்றி 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மொத்தமாக 3 கப் பால் தான் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சீராப் ரோஸ் கால் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் ஆகியிருக்குது. இப்போ நம்மளோட புலுட் அரிசியை நம்ம பார்த்தோம்னு சொன்னோமாக்கா பாதி வெந்திருக்குது, பாதி இன்னும் வேகலை. வேகாத பாகங்களை இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு அதை மீண்டும் 1-10 நிமிஷம் வேக விட்டுறணும். அப்படி ரொம்ப ட்ராயாக இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மறுபடியும் வேக விட்டுடலாம். மேலும் 10 நிமிஷம் வெந்த பூலுட் அரிசி கரெக்டாக வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் வேக வச்சோம்னு சொன்னோமாக்கா அது குழஞ்சி போயிடும். அப்போ மொத்தமாக 20 நிமிஷம் போதும் இந்த பூலுட் அரிசி வேகிறதுக்கு. அடுத்து சட்டியில் 1 கப் சீனியை ஆட் பண்ணி அந்த 2வது தேங்காய் பால் இருந்துச்சுல 2 கப்பு அதையும் இதோட ஆட் பண்ணி வேக வைக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் இந்த மாதிரி கட்டின 2 டவுன் பண்டான் இலை அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா அந்த சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இதோட அந்த சீரப் ரோஸ் கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு வந்து இப்போ இந்த மாதிரியான பபுள் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் அந்த வேக வச்சு அந்த புலுட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த புலுட் அரிசி அந்த பாகுவோட நல்லா சேர்ற மாதிரியான நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த ஸ்டேஜில் அந்த புலுர் அரிசி அந்த பாகுவோட நல்லா கலந்து நல்லா திரண்டு வந்து திக்காயிருச்சு. இந்த நேரத்தில் தான் வந்து அந்த திக்கான 1 கப் பால் எடுத்து வச்சோம்ல அந்த பாலை இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடைசியாக அந்த திக்கான பாலை ஆட் பண்ணும்போது இந்த புலுட்டோட சுவை வந்து ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கண்ணகிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாவில் சுவை ஊறக்கூடிய ஒரு புலுட் வஜ்ஜிக் தயாராகிருச்சு. இதே போல் முடிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் கொடுங்க. நன்றி.